ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இழைப்பேன் 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 இதே தான் கேட்டிருக்காங்க. இழைப்பேன்னா அந்த செம்பன்னு சொல்லுவாங்க. இளைஞர்லாம் மஞ்சள் மாதிரி வந்து அந்த பூ எடுக்கிற ஸ்டேஜுக்கே வராது. பூ எடுத்தாலும் பூ சரியாக வராது. அப்படிப்பட்ட பிரச்சனையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேங்க. இந்த இழைப்பேனை வந்து எப்படி தான் கட்டுப்படுத்துறது, நானும் எந்தெந்த முயற்சியை பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ மருந்துகளை அடிச்சிருக்கிறேன். ஆனால் இருந்தாலையும் வந்து அது சரியாகலை. ஆனால் நான் வேறு ஒரு ஸ்டெப்பு நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அந்த ஸ்டெப்பில் நல்லா வந்திருக்கு. நீங்களும் அந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா மருந்து அடித்து அடித்து என்னது பணம் செலவானது தான் மிச்சம். இருந்தாலையும் என்ன சொல்கிறது, இந்த வேலை வந்து மருந்து அடிக்காமலே செலவு பண்ணாமலே அந்த இழைப்பேன்லேருந்து செடியை காப்பாற்றுறது எப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இழைப்பேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த இழைப்பேன் வந்து என்ன சொல்கிறது, செடியவே ரொம்ப மஞ்சள் மஞ்சளாக பண்ணிடும். மஞ்சளாக இருக்கும் செடி, ஆனால் பூ வரும், ஆனால் மொட்டு வந்து கருகி போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, என் வந்து மொட்டு வந்து ரொம்ப ரெட் ரெட்டாக வருது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். ஃபஸ்ட்டில் இந்த இழைப்பேன் எப்படி முற்றிலுமாக அகற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செடியெல்லாம் வந்து இழைப்பேன், அதாவது இழைப்பேன் ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இழைப்பேன்னு சொல்லுவாங்க சிலர், வந்து எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து செம்பேன் தான் சொல்லுவாங்க. இந்த நோய் வந்து செம்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இழைப்பேனோ செம்பேனோ ஏதோ ஒரு நோய், அந்த நோய் வந்து செடியை தாக்கியிருக்கு. அந்த செடியை வந்து நாம் எப்படியெல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த காப்பாற்றுறதுக்கான வழிமுறைகளை எப்படின்னு நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அந்த செடியை இதில் நேரடியாக எடுத்திருக்கேன். இருந்தாலையும் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது, அந்த செடியை எந்த மாதிரி வந்து அந்த இலைகள்லாம் பறித்து க்ளீன் பண்ணி கட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நான் அந்த செடியை வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த செய்தியை. வந்து முதல்ல வந்து செடியை வந்து நல்லா வந்து எல்லா இலையும் டோட்டலாக உருவிடணுங்க. அந்த செடியினுடைய இலையை வந்து ஒரு இலை கூட விடாமல் டோட்டலாக உருவிடணும். நீங்கள் நார்மலாக கட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, நான் கட் பண்ணுற வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு டோட்டலாக எல்லா இலையுமே டோட்டலாக உரியணும். அந்த ரெட் கலரு, அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற இலை, பச்சை கலரில் இருக்கிற இலை, அதாவது நோய் வந்திருக்கிற இலை, சிலது பக்கத்தில் வராமல் இருக்கும், அந்த இலையும் சேர்த்து டோட்டலாக அந்த செடியை வந்து டோட்டலாக இலையை ஃபுல்லாக உருவிடணும். உருவினத்துக்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக கட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த கட் பண்ணியிருக்கிற அளவுக்கு கீழே ஒரு அரை அடி சேர்த்து கட் பண்ணணும். நீங்கள் மேலே கட் பண்ண எப்பயுமே நார்மலாக கட் பண்ணுவீங்க, ஒரு அரைடி மேலே மேலே இலைங்களை வந்து லேசாக கட் பண்ணி விடுவீங்க. ஆனால் இப்போ இந்த நோய் வந்ததுக்கப்புறம் ஒரு அரைடி கீழே மேலே கட் பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் கீழே கட் பண்ணி விடணும். அந்த இலைங்களெல்லாம் சுத்தமாகவே எல்லாம் செடியில் இருக்கிற இலையை சுத்தமாக உருவிடுங்க. உருவிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி பாயுங்க. நல்லா செடிக்கு தண்ணி கொத்தி லேசாக நான் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த களைக்கொட்டை புண்ணாக்கு செடியை சுற்றிலும் கொத்தி விட்டு அந்த களைக்கொட்டை புண்ணாக்கை உள்ளே போட்டு மேலே மண் மூடிடுங்க. மண் மூடிட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செடி வந்து வளர்ச்சி நல்லா வரும். முன்னாடி வீடியோவிலே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், வளர்ச்சி நல்லா வரும்போது அந்த நோயை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து நம்ம கீழே வந்து உரமாக கொடுக்கணும். அந்த களைக்கொட்டை புண்ணாக்கும் ப்ளஸ் டிஏபி சேர்த்திக்குவாங்க. போட்டிங்க அப்படின்னா அந்த இலைங்கள்லாம் டோட்டலாக அந்த ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலைக்கு பரவுற அந்த இழைப்பேன் செம்பேன்ன்றது வந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு 90% உண்டு. ஏன்னா நான் செஞ்சு பார்த்துருக்குறேன்.
அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த செம்பேனுன்ற நோய், இலைப்பேனுன்ற நோய் வந்து இல்லாமல் போகிறதுக்கு 90% வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், இந்த இலைப்பேன்லேருந்து கண்டிப்பாக செடியை வந்து விடுதலை செய்யலாம். அப்புறம் வந்து செடி நல்லா வரும்போது நீங்கள் அடுத்த கட்டிங் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக கட் பண்ணிங்கன்னா போதும். இந்த நோய் வந்திருக்கிற செடிக்கு மட்டுமே நான் அந்த மாதிரி சொல்கிறேன், மற்ற செடிங்களை வந்து அந்த மாதிரி கட் பண்ண வேண்டாம். நோய் எந்த செடியை தாக்கியிருக்கோ அந்த செடியை மட்டும் நீங்கள் செஞ்சால் மட்டும் போதுமானது. அதனால் நான் வந்து எல்லா செடியும் இதே மாதிரி பண்ணுறேன்னு தயவு செய்து பண்ணாதீங்க. நோய் எந்த செடியை தாக்கியிருக்கோ அந்த எல்லோ கலர் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த எல்லோ கலர் வந்து எந்த செடியை தாக்கியிருக்கோ மொட்டுங்கள்லாம் வந்து பெருசாகவே ஆகாது, அதே மாதிரி பூ மலரவும் செய்யாது, அந்த மாதிரி வரும் அந்த நோய் வந்து. நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா இதுதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவிடுறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது செஞ்சு எனக்கு வந்து சரியாயிருக்கு, நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா அதிகளவு நீங்கள் மருந்துகளை அடித்து பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த செம்பேனுன்ற நோய் வந்து அதாவது முழுக்க முடிக்க செடியை வந்து வளர விடாமல் கொல்லக்கூடிய நோய். அதனால் வந்து அதை முதல்லையே சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் நிறைய மருந்து அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட மருந்தில் வந்து சரியாக மாட்டேன்னு. ஏன்னா நானும் அந்த மாதிரி மருந்து அடித்து பார்த்துருக்கேன், சரி ஆகலை. இந்த ஸ்டெப்பை வந்து நான் பயன்படுத்தினேன், நல்ல செடி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.